بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد الله سبحانه وتعالى புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை வழங்கி நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு காத்திருக்கின்றார். இந்த சந்தர்ப்பங்களில் எங்களுடைய எல்லா வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே அமைத்து கொள்ள வேண்டும். அதற்கு இன்றியமையாதது தான் அதனை பற்றிய விளக்கம். சொல்லுவார்கள், அஃலலுல் இல்மி இல்முல் ஹால், ஆக சிறந்த அறிவு அந்த சந்தர்ப்பத்துக்குரிய அறிவு. ஒருத்தர் திருமணம் முடிக்கப் போகின்றார், அந்த திருமணத்தை பற்றி படிப்பது அவருக்கு அவசியம் கட்டாயம். வியாபாரம் செய்யப் போகின்றார், வியாபாரத்தை பற்றி படிப்பது கட்டாயம். தலாக்குடைய ஒரு விடயத்தை மேற்கொள்ளப் போகின்றார், அதனை பற்றி படிப்பது அவருக்கு அவசியம். இதுபோன்று தன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த கட்டங்களுக்கு முகம் கொடுக்கின்றாரோ அதற்குரிய அறிவை அவர் தெரிந்திருப்பது, மார்க்க அறிவை புரிந்திருப்பது அவருக்கு கட்டாயம். அப்பொழுது அதில் குறைபாடு ஏற்பட முடியாது, பரிபூர்ணத்துவம் உண்டாகிவிடும். அது அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்வதற்கும் தகுதியானதாக ஆகிவிடும். நோன்பை பற்றி அதிகமான விடயங்களை நாம் கேள்விப்படுகின்றோம். இவைகளை மனதிலே இருத்தி அமல் செய்யக்கூடியவர்கள் மிகவும் குறைவு. ஆரம்ப காலத்தில் இப்பொழுது போன்று மீடியாவின் வசதி வாய்ப்புகள் இருக்கவில்லை என்றாலும் ஆர்வத்துடன் ஆசையுடன் படித்தார்கள், கேட்டார்கள், அதற்காக நடந்து செல்வார்கள், சிரமங்களை மேற்கொள்வார்கள், பணத்தையும் செலவழிப்பார்கள், காலங்கள் நேரங்கள் அனைத்தையும் ஒதுக்குவார்கள். ஆனால் இன்று அந்த பரக்கத்துகள் எல்லாமே குன்றிவிட்டது என்று தான் கூற வேண்டும். பிரது பழிப்புகள் குறைவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், மீடியாக்களின் ஊடாக அனைத்தும் நமக்கு மத்தியிலே வந்து விடுகின்றது என்றாலும் அவைகளை நாம் பொருட்படுத்துவது கிடையாது. இன்னும் மீடியாக்களில் சில தவறான கருத்துகளையும் ஒப்புவித்து கொண்டிருக்கின்றார்கள். சிலர்களுடைய பேச்சு நாற்றல் வன்மைகளை வைத்து சிலர்கள் மயங்கிவிடுகின்றார்கள். இதுவே தான் சரியானது என்று நினைக்கின்றார்கள். எதுவெல்லாம் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களோ, அவருடைய சஹாபாக்கள் எதனை எடுத்து நடந்தார்களோ, எதனை உம்மத்துக்கு சொன்னார்களோ, அதன் பின்னால் வந்த அயிம்மாக்கள் எந்தெந்த விடயங்களின் பேரில் எங்களுக்கு வழிகாட்டினார்களோ, அவைகளை எடுத்து நடப்பதிலேயே நம்முடைய நேர் வழி இருக்கின்றது என்கிறதனை மறந்துவிடக்கூடாது. இதனால் உலமாக்கள் 10 வருடங்கள், 15 வருடங்கள் தன்னுடைய வாலிபத்தை செலவழித்து அவர்கள் உஸ்தாதுக்கு மத்தியிலே கால் மடித்து அமர்ந்திருந்து பக்குவத்துடன் துவாக்களுடன் உஸ்தாத்மார்களுடைய Subscribe now and press the bell icon. Never miss an update.